எல்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தர் இது. ஐயோ யோ 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 யோ. ஹலோ, என்னம்மா எங்க இருக்க? வீட்டில் தாண்டா, நீங்க இருக்க? நான் ஒரு சின்ன வேலை சும்மா வெளியில் கிளம்புறேன், நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, அப்புறம் வர. எப்போ மீட் பண்ணுறேன்னு தான் மச்சான். ஓகே மாமா, நீங்க போங்க, நான் வந்துருக்கேன். ஓகே, பை மாமா. சரி, நான் கிளம்புறேன். டேய், சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போ. சரி, சீக்கிரம் வை. வீட்டுக்கு எப்போ வர எப்போ போற ஒண்ணுமே புரிய மாட்டேங்கடா. போதும் போதும். டேய், என்னாச்சு? முடியல மச்சி. சும்மா சும்மா பொறுப்பு இல்லாமல் சுத்துறியே, ஏதாவது வேலைக்கு போகலாம்ல? அவரும் உடம்புக்கு முடியாமல் போயிட்டாரு, என்னாலையும் எந்த வேலைக்கும் போக முடியாது. அரியரை எப்போந்தான் முடிக்க போறியோ? இப்போ நான் சாப்பிடவா வேண்டாமா? இதுக்கு தான் உட்காந்து சாப்பாடு போட்டியா? பொறுப்பு இல்லாமல் சுற்றுறன்னு சொன்னது தப்பா? சார், வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக சாப்பிட கூட முடியல. போடா போ. என்னதான் செய்யணுமா? வீட்டில் வேலைக்கு போக சொல்கிறாங்கடா. போண்டிதானே? உனக்கு தெரியாதாடா, அரியர் வச்சா யாரா வேலை கொடுப்பா? அப்புறம் அரியரை கிளியர் பண்ண வேண்டியதானே? எங்க, நானே அரியர் ஃபீஸ் கிட்ட காசு இல்லாமல் முடிச்சுட்டு இருக்கேன். கதிரங்கடா, நான் வந்துகிட்டு இருக்கேன் மச்சான். எப்போ தான் வருவானா? இந்த பக்கத்தில் வந்துட்டான். சாரி மச்சான், சின்ன வேலை. உனக்கு என்ன வேலை? வெட்டியா தானே இருக்க? ஆள் கால் பண்ணியிருந்தான். ஆ ஆளா? அம்மா, இதேப்படா ரெண்டு நாளா. அப்போ ட்ரீட்டு? உங்களுக்குலாம் அது ட்ரீட்டா? வாங்கடா. ட்ரீட்டுன்னு சொல்கிற, பார்ப்போம். ஏய், ட்ரீட்டு டீயை கொடுத்து ஏமாத்திட்டியடா. அட்ஜஸ்ட் பண்ணிக்க மச்சான், ஜீரோ பட்ஜெட் இருக்காது. ஆ ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா ரவி, தேர்தல்லாம் வந்தாச்சு, எல்லா பொருளும் எல்லா வீட்டுக்கும் சரியா போகுதா? நல்லா போகுதுண்ணே. எப்படியும் நம்ம தான் ஜெயிக்க போறோம், அது உறுதி. ஆமாண்ணே. அது வரைக்கும் நம்ம பசங்களை எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாம பாத்துக்க. ம், சரிண்ணா, சொல்லிடலாம். சுஜித், நம்ம கட்சி தொகுதி வேட்பாளர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, வர்ற 22ஆம் தேதி நாமினேஷன் தாக்கல் பண்றோம். எல்லாம் சரிதானப்பா? எல்லாம் பக்கா ரெடிண்ணே, நீங்க ஃப்ரீயா விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா, மதியானம் ஜெயிச்சிடலாம்ல? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? போன எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷன் இல்லாமல் தான் ஜெயிக்க போறோம். நம்மளை அடிச்சுக்க ஆளா இருக்காங்க. சரி தம்பி, கிளம்புற. சொல்லுவச்சான், என்ன சொல்றீங்க? சரி சரி, எங்க இருக்கீங்க? என்னாச்சு? இருக்கடா, அந்த வந்துட்டா அஞ்சு நிமிஷம் இருந்தா வந்துட்டேன்டா. போய் கிடைக்கல சார். தகவல் சொல்லியாச்சா? ஆ, சொல்லியா சார். அந்த கிரௌட கிளியர் பண்ணுப்பா. போய் சார பாருப்போ. இது யாரு? ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டுனா யாரு? படிக்கிறான். உங்கள் ஃப்ரெண்டை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைச்சா எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். அவன் சார், அவன் அப்படி தேவையில்லாத பிரச்சனைக்கு போகமாட்டான் சார். நீ சொல்கிறா சார். சார், அந்த ஒன்றா தான் சார் படிச்சுட்டு இருக்கோம். அவன் உண்டு, அவன் வேலை ஒன்று தான் சார் இருப்பான் சார். அவனுக்கு அப்படி அப்படி ஒரு பழக்கம் இல்லை சார். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்களும் எங்கள் சைடில் எதுவும் கிடைச்சா சொல்கிறோம் சார்.
சரி சார். ஓகே நீங்கள் கிளம்புங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். ஆ ஓகே சார். சார் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்க சார்? நான் பார்த்துக்குறேன். ஏ தம்பி இங்கே வா. தம்பி நீங்கள் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா? இதுக்கு முன்னாடி அவனுக்கு எதுவும் பிரச்சனை தான் இருந்துச்சா என்ன சார்? அப்படிலாம் பிரச்சனை எதுவும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் சார், இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஃபோன் பண்ணுறேன் சார். டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக சார். ஓகே. பாப்பா பாப்பா நான் அப்பா பேசுகிறேம்மா. உன் அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லது தான்மா செய்வேன், புரிஞ்சிக்க அப்பாவை புரிஞ்சிக்க. டேய் நீ கொஞ்சம் பேசி புரிய வை குழந்தைக்கு. அவங்க தெருல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான்ல, அது ஏதாச்சும் காரணமா இருக்குமா? வேற யாராச்சும் பதில் அவனை கொண்டுட்டாங்களா? நமக்கு ஏன் இவ்வளோ குழப்பமா இருக்கு? அன்னைக்கு நம்ம பார்க்கில் கூட செல்லை வாங்கினோம். அந்த செல்லை கூட ஏதோ பொண்ணு பேர் போட்டிருந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? வேறு வழி இல்லை, எஸ்ஐவை பார்த்தா தான் அது கிளியர் ஆகும். எஸ்ஐக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ. ஹலோ சார். யார் சார்? என் ஃப்ரெண்டு கேஸ் விஷயமான சந்தேகம்னு சொன்னல சார். ஆமாம் சார், ஆமாம் சார், நான் தான் சார் பேசுகிறேன். தம்பி இந்த கேஸ் கொஞ்சம் கைமாறிடுச்சு. அப்படியா சார்? ஓகே சார், ஓகே சார். அவரோட ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தால் கொஞ்சம் கொடுப்பீங்களா சார்? ஆ நான் உங்கள் நம்பரை மட்டும் கொஞ்சம் நேரத்தில் வாட்ஸ்அப் பண்ணுறேன், அவங்ககிட்டயும் இதை பற்றி கொஞ்சம் பேசிடுறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், நான் பார்த்துக்குறேன் சார். சார் இப்போ ஆ ஓகே சார், உடனே நான் பார்த்துக்குறேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஹலோ சார். ஆமாம் சார், நான் வந்துட்டேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், வாங்க சார், வெயிட் பண்ணுறேன் சார். கால் பண்ணது நான் தான் சார். என்னப்பா இதுக்கு வர சொன்னேன் சார்? இல்லை நேரில் பேசணும்னு நினச்சேன் சார். ஒரு சென்சிட்டிவான விஷயம், என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் சார். லவ்வா? என்னப்பா இதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை யாரும். இன்றைக்கி இந்த பிரச்சனை எதுவும் எனக்கு சொல்ல ஓடலை சார், அதான் உங்களை வர சொல்லி சொல்லலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்ப்பா? விசாரிக்கிறத விசாரிச்சு அதுக்கான விசாரணை தொடர்ந்து நடத்திருக்கலாம்ல. அன்னைக்கு ஒன்றும் தோணலை சார், இப்போ எனக்கு உறுத்துது சார். சரி யார் அந்த பொண்ணு? யாரும் தெரியல சார், என் ஃப்ரெண்டு இந்த ஊர் தான் சொன்னா அந்த பொண்ணு. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். சரி நான் பார்த்துக்குறேன். ஓகே சார். டேய் என்ன ஆச்சுடா? நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தாண்டா, இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவன் விதி போகணும்னு. அவனுக்கு இது முடிவு கொடுத்துருச்சுடா. என்ன சொல்லிட்டு நீ ஏன்டா அழுத? டேய் விடுங்கடா, எல்லாம் விதி. என்ன பண்ண போனவன திரும்பி வர போறான். இழுத்துட்டு போய் அவன். நாங்களே ஃப்ரெண்டு செத்துட்டான்னு கவலையில் இருக்கோம். இப்போ என்ன சொன்னேன்? ஃப்ரெண்டு செத்துட்டான். அது காரணமே வந்தா சார்? நான் எப்படி சார்? சார் ஒண்ணுமே புரியல சார். அந்த பொண்ணு ஊருக்கு போய் 10 நாள் ஆகுது. எப்படி சார் சொல்றீங்க? அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது.
சார், கொலை போனான்னு எப்படி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்? கொலை நடந்த இடத்துல அவன் ஃப்ரெண்டு விட்டு போன ஒரு முக்கியமான எவிடன்ஸ். அந்த ஒண்ணை வச்சு தான் இவனை குற்றவாளின்னு சொல்கிறேன். பண்ணிருக்க மாட்டேன் சார். உங்கள் ஃப்ரெண்டு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவனை வெளியே கொண்டு வர வழியை பாருங்கள். இப்போ என் டியூட்டியை பார்க்க விடுங்க. ஏத்திர வண்டியில் அவனை வாடா சார். தண்டா பண்ணுவோம். வணக்கம் சார். என்னையா எதுவும் சொன்னானா? விசாரிச்சா சார், எதுவும் சொல்ல சார். சரி, நான் பார்த்துக்கிறேன் சார். சார் நீங்க போங்க. சரி சார். எஸ்ஏ பாருங்க. சொல்லு, இந்த கொலையை நீ தான் பண்ணனு நல்லாவே தெரியும். அதை யார் பண்ண சொன்னானு தெரியும். ஆனா ஏன் பண்ண சார்? ரித்திக் என் ஃப்ரெண்டு சார், அவனே சார் நான் கொல்லணும். நீ உண்மையே சொல்லு. உன்னை இந்த கேஸ்லேருந்து வெளியில் எடுக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு மேலே உன் இஷ்டம். ஆ சொல்லுங்க. ம், அதாச்சு நெருங்கிட்டுருக்கோம். எல்லாம் முடிஞ்சிடும் சொல்கிறேன் சார். ஃப்ரெண்டு எதுவும் தகவல் விசாரிச்சுட்ருக்கோம்ப்பா. இன்னும் ஒன்றும் சொல்லலை. இப்போ எதனால சொல்லுவீங்களா சார்? கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா. ஹலோ, திரும்ப கூப்பிடுறோமா? இந்த கேஸுக்கு ஒரு முடிவே இல்லையா சார்? முடிவோட ஆரம்பமே இனிதான். என்ன சார் சொல்றீங்க? ஹலோ, என்னையா எதுவும் சொல்றனா? என்ன இல்ல, விசாரிக்கிற வகையில எல்லாத்தையும் விசாரிச்சா கரெக்டாக சொல்லுவோம். ம், காலை கட் பண்ணாமல் ஃபோனை டேபிளில் வை. ம், நான் சொல்லிடுறேன் சார். ரித்திக் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் சார். அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு. அண்ணே, நம்ம பொண்ணு முன்னாடி ஒருத்தன் ரொம்ப நாளாக சுற்றுறானே, அவனை வர சொல்லு, நான் பார்க்குறேன். ரித்திக்கு அந்த பொண்ணோட அப்பா பற்றின விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவரை பார்க்க போனோம். அண்ணே, இவன் தான் நம்ம பொண்ணு முன்னாடி சுத்துற பையன். தம்பி, நான் பாண்டி. கேள்விப்பட்டிருப்பீங்களா? கொஞ்ச நாள் உங்க நடவடிக்கை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஏய், உங்களை மாதிரி படித்த பசங்க கிட்ட பேசுற பேச்சே வேற மாதிரி. ஒழுங்கா நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போயிரு. இனி என் பொண்ணு இருக்க திசை பக்கம் கூட உன்னை பார்க்க கூடாது. நீ என்ன தொழில் பண்றன்னு எனக்கு தெரியும். நீ எப்படி அரசியலுக்கு வந்தன்னு எனக்கு தெரியும். என் லவ்வரோட அப்பன்ற ஒரே கத்திரம் சும்மா வர்றேன். அண்ணே, நம்ம குன்னத்தூர் பசங்கிட்ட சொல்லி ஆள் இறக்கிடுவோமா? அதெல்லாம் வேண்டாம். இது எலெக்ஷன் நேரம், நம்ம பசங்க வேண்டாம். இதுக்கெல்லாம் வேற ஐடியா வச்சிருக்கேன். சரிண்ணா, எங்க ரித்தி வெளியில போய் எல்லாத்தையும் சொல்லிடுவானோ சொல்லி அவங்க அப்பா ரித்திய கூட பிளான் போட்டார். ம், பக்காவாக எல்லாம் முடிச்சிடும். பணம் வாங்கிட்டேன்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. அவர் பேர் வெளியில் வராமல் இருக்கு. எங்களில் ஒருத்தனை செட் பண்ண, எங்களில் யார் செட் ஆவான்னு பார்க்க அவங்களில் ஒருத்தன் எங்களை ஃபாலோ பண்ணான். நான் ஒரு நாள் பைக்கில் போயிட்டுருக்கும்போது அவன் என்ன வழி மறிச்சான். இல்லை, யார் என்ன வேணும்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, உனக்கு என்ன வேணுங்கிறது தான் முக்கியம். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னை ஒரு வாரமாக வாட்ச் பண்ணிட்டு வரேன். நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு நல்லா தெரியும். அதான் உனக்கு வேலை தரலான்னு இருக்கேன். என்ன வேலைன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன வேலை ஒரு கொலை பண்ணணும். கொலைன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. முடியாதுன்னு நல்லா யோசிச்சுக்கோ. உன் ஃபேமிலி சிச்சுவேஷன் யோசிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணித்தான் ஆகணும். நான் யாருன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னது உன் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் எவ்வளோ முடியாதுன்னு நீ செய்வியோ இல்லை வேற எவனை வச்சுனாலும் செய்வியோ நீயே முடிவு பண்ணிக்க. ஃப்ரெண்டு முக்கியமா, ஃபேமிலி முக்கியமா? அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுனே தெரில. ஃப்ரெண்டு முக்கியமா ஃபேமிலி முக்கியமானு யோசிச்சு பார்க்கும்போது ஃபேமிலி தான் முக்கியம்னு தோணுச்சு. Thank you.
எவிடன்ஸ் இருக்குல்ல சார். ஏன் சார் அவனை அரெஸ்ட் பண்ணலாம்ல சார்? இன்றைக்கே அரெஸ்ட் பண்ணால் நாளைக்கே வெளியே வந்துடுவான். எதையும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும். அவன் உள்ளே இருந்தால் வெளியே இருந்தால் நமக்கு என்ன சார்? இறந்தது யாரும் தெரியுமா? எல்லாமே கேஸ்தான் சார் நமக்கு. என் அண்ணன் பையன். சாரி சார், என்ன சார் பண்ண போகிறீங்க? அவங்களிலேயே போய் அவனை பிடிக்கணும்.